Hi friends, welcome to Agathiyan channel. இன்னைக்கு இட்லி சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் பொடி செய்யறதுக்கு வந்து நான் வந்து காஞ்ச மிளகாய் 25 காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன். மிளகாயை விட கொஞ்சம் கம்மியா தனியா 4 ஸ்பூன் கள்ளப்பருப்பு 2 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் உளுந்து 1 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் வெந்தயம் மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மிளகாய் வந்து நல்ல காரமா இருக்கும் அதனால தான் நான் 25 மிளகாய் எடுத்துர்க்கேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் தனித்தனியா ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து கம்மி தீயிலே வச்சு ஒன்னொன்னா வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊத்தாம ட்ரையா தான் வறுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து மல்லி போட்டு வறுத்துக்கறேன் மல்லி வாசனை நல்லா வருது தீய விடாம நல்ல செவந்து வர வரைக்கும் வறுத்து வெச்சுக்கலாம் மல்லி வறுத்தாச்சு இது ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம் ஆறணும் அடுத்து வந்து கள்ளப்பருப்பு கள்ளப்பருப்பியும் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம் கள்ளப்பருப்பு இந்த அளவுக்கு செவந்திருந்தா போதும் எடுத்துறலாம் அடுத்து வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்திருக்கேன் உளுத்தம்பருப்பு வந்து கம்மியா தான் சேர்க்கணும் சாம்பார் வந்து திக் ஆகிறதுக்காக தான் ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது ஸோ 1 ஸ்பூன் போதும் இதையும் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு செவந்துடுச்சு இதையும் எடுத்து அடுத்து வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஜீரகமும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ஜீரகம் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சீரகம் வந்து சீக்கிரமா கருவிடும் அதனால கைவிடாம கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துட்டு வாசனை வரப்ப எடுத்துடலாம் இந்த மாதிரி பொறிஞ்சு வரும் பொரியறப்ப எடுத்துடலாம் அடுத்து வந்து மிளகு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகும் கம்மியா தான் சேர்க்கணும் இந்த சாம்பார் பொடியில வந்து நான் பெருங்காயம் சேர்க்கல பெருங்காயம் வந்து இப்பவே அரைச்சி வச்சுட்டு அதோட வாசனை வந்து போயிடும் அதனால வந்து சாம்பார் பண்ணும்போது பருப்பு கூட சேர்த்துக்கலாம் பெருங்காயம் மிளகு வறுத்தாச்சு இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து வெந்தயமும் வறுத்துக்கலாம் வெந்தயமும் கொஞ்சமா தான் சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்த்தா கசப்பு தெரியும் அதனால கம்மியா சேர்த்துக்கிட்டா போதும் வெந்தயமும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துடலாம் வெந்தயம் வந்து நல்லா செவந்து இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது எடுத்துடலாம் இப்போ வந்து கடைசியா மிளகாவையும் வறுத்துக்கலாம் மிளகாய் வந்து இந்த மொறு மொறுன்னு வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து ஆற வைக்கணும் சூடு இல்லாம ஆற வச்சு அப்புறமேட்டு மிக்சியில போட்டு இதை அரைச்சிக்கலாம் நைஸா அரைக்காம கொஞ்சம் கொர கொரன்னு அரைக்கணும் வந்து எல்லாமே நல்லா ஆறிடுச்சு மிக்சியில போட்டு பொடி பண்ணிப்போம் இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதும் ரொம்ப நைஸா பவுடரா அரைக்க வேணாம் கொஞ்சம் கொர கொரன்னு இருந்தா நல்லா இருக்கும் இட்லி சாம்பார் பொடி தயாராயிடுச்சு இது பாத்தீங்கன்னா
இட்லி சாம்பார் வைக்கும்போது இந்த பொடி சேர்த்துக்கலாம். இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே வறுத்து அரைச்சனால இதோட மனமே ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்புலையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.